வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நார்மல் சப்குரூப்பில் அடுத்ததாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லெம்மா பார்க்க போகிறோம். லெம்மா: த சப்குரூப் என் ஆஃப் ஜி இஸ் அ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்ட் லீஃப் எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என் இன் ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என் இன் ஜி. இந்த லெம்மாவில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்கள். இஃப் அண்ட் லீஃப் கேஸ்னால n வந்து நார்மல் சப் குரூப் அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என் இன் ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என் இன் ஜி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கான்வர்ஸ் பார்ட்டில் எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என் இன் ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என் இன் ஜின்னு அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா n வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் பாருங்கள். லெட்டஸ் அஸ்யூம் தட் n பி அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ n வந்து நம்ம நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என் இன் ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என் இன் ஜின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? gn அப்படின்றது வந்து லெஃப்ட் கோசட் ஈக்குவல் டு ng அப்படின்றது ரைட் கோசட். ஓகேங்களா? ஸோ டு ப்ரூவ் gn இஸ் ஈக்குவல் டு ngன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சின்ஸ் n இஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி, லாஸ்ட் வீடியோவில் இந்த லெம்மா ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். n இஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜினா இஃப் அண்ட் லீவ் gn g இன்வர்ஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெம்மா யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், n வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு ஜி gn g இன்வர்ஸ் ஈக்குவல் டு n நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் மல்டிப்ளை பை ஜி பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஜி என் ஜி எல்லாமே வந்து குரூப் ஜியில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஜி குரூப் அப்படின்னும் போது அசோசியேட்டிவ்ல அங்கே ஹோல்ட் ஆகும். ஜி என் ஜி இன்வர்ஸ் ஜிக்கு எழுதுறோம். அந்த ப்ராக்கெட் வந்து ஜி இன்வர்ஸ் ஜிக்கு நம்ம போட்டுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு என் ஜி ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி நம்ம எழுதுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஜி இன்வர்ஸ் ஜிக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், ஐடென்டிட்டி எலமெண்ட் இ வரும் இல்லைங்களா? ஸோ ஜிஎன் இன்டூ இ வந்து நமக்கு என்ன தான் வரப்போது, ஜி என் தான் கிடைக்க போகுது. ஸோ ஜிஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஜி. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், ஈச் லெஃப்ட் கோசட் இஸ் அ ரைட் கோசட்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஜிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ஜினா ஈச் லெஃப்ட் கோசட் இஸ் அ ரைட் கோசட், இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கான்வர்ஸ் பார்ட் பார்க்கலாம். கான்வர்ஸ் பார்ட் பாருங்கள். லெட்டஸ் அஸ்யூம் தட் எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என்இன்ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என்இன்ஜி, இதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என்இன்ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என்இன்ஜின் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா என் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூஃப் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் போட்ட லெம்மா என்ன பார்த்தோம் அப்படின்னா என் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னா இஃப் அண்ட் லீவ் ஜி என் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னு நம்ம லாஸ்ட் லெம்மாவில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், தட் இஸ் டு ப்ரூவ் ஜி என் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சின்ஸ் ஜி ஈக்குவல் டு ஜி இன்டூ இ, ஸோ ஜிக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிட்டி எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஜி இன்டூ இன்னு எழுதலாம். ஸோ இ இஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி எழுதலாம், திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஜிஎன்னு எழுதலாம். ஸோ இது என்னது நமக்கு, லெஃப்ட் கோசட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்ரி லெஃப்ட் கோசட் ஆஃப் என்இன் ஜி இஸ் அ ரைட் கோசட் ஆஃப் என்இன் ஜி அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் கோசட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசட் எழுதலாம். ஓகேங்களா? அதனால என் ஜி டேஷ் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் என் ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜிஎன், அதாவது எவ்ரி லெஃப்ட் கோசட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜி வந்து எங்கே இருக்கு இப்போ, ஜி இஸ் பிலாங்ஸ் டு என் ஜி டேஷ். ஓகேங்களா? அதாவது ஜி வந்து ரைட் கோசட்ல இருக்கு. அண்ட் இதே மாதிரி இந்த ஜிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இ வந்து இந்த லெஃப்ட் சைட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இ வந்து எங்க இருக்கு, நார்மல் சப் குரூப் என்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த எலிமெண்ட் நம்ம எங்க இருக்கிறத எழுதலாம், திஸ் இஸ் பிலாங்ஸ் டு என் இன்டூ ஜின்னு எழுதலாம். இந்த இ எங்க இருக்கு, நமக்கு கேபிட்டல் என்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த எலிமெண்ட் எங்க இருக்கும், நமக்கு பிலாங்ஸ் டு என் ஜின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னது நமக்கு, அகெயின் ஏ ரைட் கோசட். ஓகேங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் ஜி இஸ் பிலாங்ஸ் டு என் ஜி. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, ஜி இஸ் பிலாங்ஸ் டு ஒரு ரைட் கோசட்டு, இங்கேயும் ஜி இஸ் பிலாங்ஸ் டு ரைட் கோசட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து குரூப்பில் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், எனி டூ ரைட் கோசட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி இஸ் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் ஹாவ் நோ எலிமெண்ட்ஸ் இன் காமன், அதாவது டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ரெண்டு ரைட் கோசட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டிஸ்ஜாயிண்டாக இருக்கும், அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து அதில் காமனாக இருக்காது. ஓகேங்களா? அப்படி காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு, ஜி இஸ் பிலாங்ஸ் டு ஒரு ரைட் கோசட் கிடைச்சிருக்கு, இங்கே ஜி இஸ் பிலாங்ஸ் டு ஒரு ரைட் கோசட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு காமன் எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னும் போது அது ஐடென்டிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு ரைட் கோசட் எப்படி இருக்கு, ஐடென்டிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் என்ஜி ஈக்குவல் டு என்ஜி டேஷ். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணோம், இந்த கேஸில் வந்து எவ்ரி லெஃப்ட் கோசட் இஸ் அ ரைட் கோசட்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோமா? ஸோ இங்கே என்ஜி டேஷ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஜிஎன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த என்ஜி டேஷ்க்கு பதிலாக இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஜிஎன், ஜிஎனுக்கு பதிலாக என்ஜி டேஷ் போட்டோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த என்ஜி டேஷ்க்கு பதிலாக ஜிஎன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், என்ஜி ஈக்குவல் டு ஜிஎன்.
ஓகேங்களா. சின்ஸ் என்ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜிஎன், இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, தேர் ஃபார் என்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன். ஸோ லெஃப்ட் கோசட் ஈக்குவல் டு ரைட் கோசட்னு கிடைச்சிருக்கு. தஸ் வி ஹாவ் ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு ஜி, ஜிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ஜி. எந்த எலமெண்ட் எடுத்தாலும் லெஃப்ட் கோசட் ஈக்குவல் டு ரைட் கோசட் தான் இல்லைங்களா. ஸோ ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு ஜி, லெஃப்ட் கோசட் ஈக்குவல் டு ரைட் கோசட். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜி இன்வர்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜிஎன் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ஜி ஜி இன்வர்ஸ்னு வரும். ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஜி ஜி இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் இன்டு இ அப்படின்னு வரும். என் இன்டு இ வந்து என். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜிஎன் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னு கிடச்சிச்சு, ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு ஜி. ஓகே. ஸோ இது நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேர் ஃபோர் என் வந்து என்னது, நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணிட்டாலே நமக்கு வந்து என்னது, என் இஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த லெம்மாவும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த லெம்மாவும் இம்பார்ட்டண்ட்டான லெம்மா. ஓகேங்களா. ஸோ ஃபோர் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.